நடக்குது, அந்த மாதிரி என்னோட டீம் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து புது வீட்டுக்கு வந்து போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து சர்ப்ரைஸாக தான் இருக்கும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து இருக்க முடியல, மீன் அனலில் வந்து எங்களால் இருக்க முடியல அப்படின்றதுனால வெளியில் வாடகை எடுத்து போகலான்னு சொல்லிட்டு வீடு வந்து பார்த்துருக்கோம். ஸோ வந்து அது வந்து இன்னைக்கு இல்லை, நல்ல நாள் பார்த்து பால் காசுலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா பால் காசுற வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து நாங்கள் வீட்டை போய் சுத்தம் பண்ணலான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோமே. ஏன்னா அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஹவுஸ் ஓனரே, நாங்கள் வந்து ஒரு டைம் சுத்தம் பண்ணி வைப்போம், உங்களுக்கு தேவைனா நீங்கள் வந்து இன்னொரு டைம் கூட சுத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நாங்கள் போய் வீட்டை கொஞ்சம் பார்த்துட்டு சுத்தம் பண்ணிவிட்டு, அப்போ நாங்கள் வீட்டுக்கு கேஸ்லாம் வந்து வாங்கி வச்சுருந்தோம், அடுப்பு எல்லாம் அதெல்லாம் வந்து எடுத்துமே அங்கே, ஏன்னா பால் காசை அன்றைக்கி எடுத்து வைக்க முடியாது இல்லையா, அதனால் இன்றைக்கி எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வீடெலாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு வரலான் தான் இன்றைக்கி வந்து கிளம்பிருக்கோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம், என்னென்ன வீடையும் பார்க்கலாம், எங்களோட கிளீனிங்கும் பார்க்கலாம். எங்கே வந்திருக்க சரண்யா? ஒன்னு சரண்யா, எல்லாமே வாங்கியாச்சா? என்னவா ஓவர் செலவாயிச்சா? ஆமாம், அடுப்பு வந்து அன்பாக்சிங் பண்ணி காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இது சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரி, இது வரைக்குமே இப்போ போயிட்டு ஒரு மூணு வாட்டி வந்து நாங்கள் கடைக்கு போயிருந்திருப்போம். சாப்பாடை தவிர்த்து சாப்பாடு இல்லாமல் இப்போ மட்டும் வீடு கிளீனிங் மட்டும் எவ்வளோ செலவாயிருக்கு? வீடு கிளீனிங் இந்த ரெகுலேட்டர்லாம் வாங்கிட்டு வந்தீங்க, பாயெலாம் வாங்கிட்டு வந்தோம், இதுக்கெல்லாமே எவ்வளோ செலவாயிருக்கு? வா, இதுக்கே 2500 ரூபா. நல்லா இருக்கு அடுப்பு பாருங்க, புது அடுப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா பால் காசு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து புது அடுப்பு தான், மண் அடுப்பு எதுவுமே வந்து வச்சு பால் காசு தான், நாங்கள் இந்த அடுப்பு தான் பால் காசு போகிறோம். அதெல்லாம் அட்டாச் பண்ண தெரியுமா ரெகுலேட்டர்லாம்? அதான் அட்டாச் பண்ண தெரியுமா? இந்த அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ லிங்க் வேணுன்றவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக லிங்க்கு வந்து தரோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு அடுப்பு எவ்வளோ போகணும்? 1500 ரூபாயா? 1500 ரூபா. ஆஃபரில் வந்துச்சு. ஸோ இது வந்து அங்கே மாமியார் வீட்லேயும் இந்த அடுப்பு தான் யூஸ் பண்ணுறோம், நாங்களும் இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டோம். இது வந்து சுத்த கிளாஸ்,
அடுப்பில் இங்கே ஒரு அடுப்பு, இங்கே இங்கே ஒரு அடுப்பு இருந்துருக்கணும். மூணு அடுப்பு ஒரே இதில் இருக்குல்ல. கேஸ் வரணும்ல பா. இது ஓகே சூப்பர் நித்ருங்க. இது ஸ்டாண்டர்ட் வெஸ்ட். ஆ இது கிலோ கிலோ ஸ்டாண்டர்ட் மெடிசி வெச்சு வேண்டாம். சரி இல்ல கிலோ வெச்சு. ம் என்ன வேற நடக்குதுப்பா? ட்ரெயின் பண்ணி மாப்பு போட்டுறோம். ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கதவுலாம் வந்து சுத்தம் பண்ணிட்டு வீட்டை வந்து பெருக்கி கொடுத்துட்டேன். இவர் வந்து மாப்பு போடுறாரு. என்ன நிறைய துடைச்சிருக்கேன். சூப்பராக இருக்குல்ல வீடு, பிடிச்சிருக்கா? எனக்கு ஓகே. உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ஓகே. உனக்கு பிடிச்சிருக்கா? சரி. கிச்சன்லாம் சூப்பராக இருக்குல்ல. இன்னும் நம்ம சொந்த வீடு காட்டுற வரைக்கும் இந்த வீட்டில் தான் ஸ்டே பண்ணணும். சரி, நல்லபடியாக ஒழுங்காக எந்த சண்டை சச்சிருக்கலாம ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு புது ஹவுஸ் கட்டிட்டு போகிற வரைக்கும் இங்கே தான் இருக்கணும். என்ன பண்ணுற சன்னியா? உங்களோட க்ளீனிங் வந்து என்னோட க்ளீனிங் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜிபி வைக்கிறதுக்காக. இது வந்து ஜிபி, அப்புறம் நம்ம எதாவது கொண்டு வச்சுக்கலாம் போடு. இது வந்து பார்த்தீங்கன்னா சாமி போடு. இது நாங்கள் எப்படி சாமி பண்ணிட்டு லைட் வச்சுக்கலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு வீடு பார்க்க வரும்போது சாமி ரூம் இல்லை இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கு தனியாக கபோர்டு மாதிரி சாமி ரூம் கபோர்டு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அப்புறம் வந்து ரெண்டாவது இன்னைக்கு வந்து ஒரு கிளீன் பண்ணாங்க. எப்பயுமே நெத்திருந்து போட்டு கீழே விழாவே விழாது. ஆனால் பாருங்க நெத்தில போட்டு கூட நெத்தில வந்துச்சு. அந்த அளவுக்கு தண்ணி வந்து கீழே வந்துச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். சாமி போய் சாமி மச்சி ஸ்க்ரீன் ஒன்று வாங்கி போட்டு வேண்டாம். உள்ள வரும்போது அவ்வளோ டஸ்ட். ஒரு ஒரு கண் மினிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவராவது, ஹாஃப் அன் ஹவராவது தும்பல் வந்து தேர்ந்துச்சு தொடர்ந்து. இன்னும் வந்து அவ்வளோ டெஸ்ட் அலர்ஜா சொல்லி கேட்டாரு. அவரும் வந்து தூங்கிட்டு இருந்தாரு. இப்போ எந்த ஒரு ஸ்மெல்லு எந்த ஒரு டெஸ்ட் அலர்ஜுமே இல்லை. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டெல்லாம் மாவு போட்டு சுத்தம் பண்ணி வச்சுட்டு பெருக்கி வச்சிருக்கோம். கதவு ஜன்ன பின்ன நிறைய டெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ டெஸ்ட்டுக்கான ஒரு அறிகுறி கூட இல்லை. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். சரி வீட்டு சரி உங்களுக்கு வந்து கிளம்பி கிளம்ப வேண்டியதான். இந்த முடிச்சுட்டு கிளம்பி வீட்டில் போயிட்டு அப்புறம் நாளைக்கு ஏதாவது ஜாமான்லாம் எடுக்கணும் தேவை இதெல்லாம் எடுக்கணும்னா போகும்போதே வாங்கிட்டு போவோம். வேலை இருக்குது. இதுக்கப்புறம்னா இது நிறைய பேர் தான் வாங்கிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வீட்டுக்கு நிறைய பேர் வாங்கலை. க்ளீன் பண்ணுற ஜாமான் மட்டும் தான் இதுக்கு வாங்கியிருக்கோம். கிச்சன் வந்து க்ளீன் பண்ணுறது, வீட்டுக்கு க்ளீன் பண்ணுறது அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 2500 போயிடுச்சு. வீட்டு ஜாமான் வாங்கணும், அரிசி எடுக்கணும், அப்புறம் காய்கறிலாம் வாங்கணும். அதெல்லாம் மாதம் மாதம் வருது. அரிசி ஒரு சிப்பருக்கு கூட எனக்கு 2 மாதம் 2 பேர் தான் 2 மாதத்துக்கு வரும். சரி நிறைய சேவருக்கு பார்த்து நம்ம போகும்போது லைஃப் எப்படி போகுது இல்லை. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக எங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த வீட்டில் நிரந்தரமாக இல்லாமல் சொந்தமாக ஒரு அழகான ஒரு வீட்டை வந்து கட்டிக்கிட்டு நாங்களும் எங்களுக்கும் சொந்தமாக வீடு இருக்குன்னு சொல்லிட்டு சொந்த வீட்டு போயிட்டு இருக்கணும். ஸோ அதுதான் அதுதான் எங்களோட ஆசை. ஸோ சீக்கிரமே சொந்த வீடு கட்டி போயிடலாம். சீக்கிரம் நானும் என்னோட வேலையை பார்க்குறேன். இந்த கிளீனிங் வேலைக்கு நாங்கள் காலையிலே வந்துருக்கணும். நாங்கள் வந்து தப்பு பண்ணிட்டோம். சரி நாங்கள் லேட்டாகி வந்துட்டோம். இது நாங்கள் வந்து சரி காலையில் வளர்ந்தான் பிளானு. ஆனால் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் மீன் குழம்பு வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு ஒரு ஒருத்தப்போ நாங்கள் ஒருத்தப்போ வந்து போட்டோம். ஸோ அதனால் நாங்கள் மதியம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பி வந்தோமே.
கிளம்பி வந்து வீட்டெலாம் சுத்தம் பண்ணிட்டு பாத்ரூம்லாம் சுத்தம் பண்ணிட்டு கிச்சன்லாம் சுத்தம் பண்ணிட்டு திரும்ப அது தேவையான பொருளை வாங்கி வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பாய் வரும்போது பக்கத்தில் போய் பாய் வாங்கிட்டு வந்தோம். ரெண்டு பாய் வாங்கிட்டு வந்தோம், 400 ரூபாய் ரெண்டு பாய் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் போய்ட்டு ரெகுலேட்டர்லாம் வாங்கிட்டு வந்து கேஸ்லாம் ஃபில் இது பண்ணி வச்சுட்டோம். கொஞ்சம் கேஸ்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ கடல வந்து பால் காசணும். ஸோ அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ வீடு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கேன். இப்போ வந்து இங்கே வந்து அவ்வளோவா ஆனந்த் எதுவும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஃபேன்லாம் வந்து ஃபிட் பண்ணணும். அதே தான் அங்கே இருக்கிறதையா ஃபேனு அது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளே இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் விழுப்புரம் சைடு போனால் தான் ஃபேன் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஃபேன்லாம் வந்து போட்டு வச்சுல லைட் செட்டிங் அப்புறம் தண்ணிலாம் வந்து இருக்கேன். ஸோ அதை பார்க்க வேண்டியதான் போகலாமா? அதோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வந்து மீட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட நியூ ஹவுஸோட ஹோம் டூர் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே அப்லோட் பண்ணுறோம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதோ ஃப்ரெண்ட்ஸ் போய்ட்டு வரேன், பாய் பாய்.